தோசை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, நல்லா தோசை சொல்லி வந்தீங்க. ஐ லவ் யூன்னு சொன்னா அந்த பொண்ணு பிடிக்காது, அடிச்சிருவோங்க. அதனாலதான் நாங்க அந்த சீன் வைக்கவே இல்லை. நாங்க எங்க ஐ லவ் யூ சொன்னா அடிக்கிறது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிரைம் ரேட் ஏறிட்டே போது. கிட்ஸ் வந்து மலை டீச்சர் Hi viewers, welcome to Non-Stop News Tamil YouTube channel. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னா நம்ம ஆஹா கல்யாணம் வெப் சீரிஸ் ஒன்று எப்படி ட்ரெண்டிங்காக கலக்கிட்டு இருக்கு அந்த ட்ரெண்டிங்கான பேரை தான் இன்னைக்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம். உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ண போகிறேன். வேற யாரும் இல்லை, உஷாரும் சந்தியாவும். ஹாய், வெல்கம் டு ஆர் ஷோ. ஹாய், வெல்கம் டு ஷோ. ஸோ சொல்லுங்க உஷாரு, சந்தியா இது என்ன பேரு? உஷாரு இது எப்படி பிடிச்சாங்க? என்னோட ஒரிஜினல் நேம் வந்து அரவிந்த் சேஜு. ஸோ ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்றனால அரவிந்த்னு வச்சாலும் கொஞ்சம் சிட்டி பாய் மாதிரி வந்துடும், சேஜுன்னு வச்சா அப்பட்டமாக சிட்டி பாய்னு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒன்று யோசிக்கலாம், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இந்த ஊரில் எல்லாம் பேர் வச்சுட்டு இருப்பாங்கள்ல, புளிமுட்டை சம்திங் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கலாம், டிஃப்ரெண்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு உஷார் அப்படின்னு யோசிச்சாங்க. அது கேரக்டராகவே அப்படி டிசைன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு எல்லாத்துலேயுமே உஷாராக இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டாங்க. என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது அதே ஒரு பேரை வச்சிடலாமே, அவன் கேரக்டர் ஒரு பேரை வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேசாத அதுக்கப்புறம் அடிவாங்க மாதிரி தெரியலையே. இல்லைங்க நான் அடிக்க மாட்டேன், எதனா ஒன்று பேசினா எல்லாம் இப்படி தட்டுவாங்க. எனக்கு உள்ள கேரக்டர் நேம் கொடுத்துட்டாங்க, அதுல வந்து டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. சோ அதுல என்னன்னா ஒரு அராத்தி பொண்ணா என்ன ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, நீங்க இப்ப பேசும்போது இவ்ளோ பாஞ்சு எல்லாத்தையும் நான் அடி வாங்கினேன். அவ்வளோலாம் இல்லை, ஒரு ஏழு டேக் இருக்குங்க. ஏழு டேக் உண்மையை வச்சு போடு, அவ்வளோதான். விளையாட்டுத்தனமா சினிமா ஒரு டேக் போகுது. சரி சும்மா ட்ரை, அட்லீஸ்ட் ஒரு சும்மா ஒரு மானிட்டர் பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. மானிட்டர்லேயே புட்டு முடிங்க, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்ல, அதனால வந்து சேஜு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக சேஜு வந்து. ஆனால் சந்தியா நிஜமாவே சொல்கிறேன், இவ்வளோ சட்டலாக இருக்கீங்க, பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் வாய்ஸே வரல, ஆனால் அராத்து பொண்ணு அப்படியே கலக்கிட்டீங்களே. அது யுவராஜ் சருக்கு தான் வந்து கொஞ்சம் பெரிய தேங்க்யூ சொல்லணும். இல்லை நல்லா, வெரி குட் கேரக்டர். ஆக்சுவலாக எல்லாரோட கேரக்டரையும் அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி வாங்கி அப்படி உள்ள ஸ்கிரிப்டில் வச்சிருப்பாரு. ஆனால் அது எப்படிங்க தோசையிலலாம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் கிரியேட் பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய ட்விஸ்ட்ங்க. யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்க்கு ஒன்று புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் டேரக்டராக இருந்துட்டு சரி இன்னோவேட்டிவாக ஒன்று புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையில் ஐ லவ் யூ சி தோசையில் ஹாப்பி பர்த்டே சொல்லி கொடுக்கலாம். ஆக்சுவலாக இவர் இது அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் சம்திங் அப்படின்னு தான் சொன்னார்.
ஸோ அது அதையே வந்துட்டு சரி ஓகே இது நல்லா இருக்கு, இந்த இன்சிடென்ட் நல்லா இருக்கு, ஸோ இது நம்ம ஒரு சீனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தோசைன்னு சொன்னீங்க இல்லைனா ஏங்க ஆளாளுக்கு என்னங்க தோசை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, நல்லா தோசை சொல்றீங்க வந்தீங்க ஏழுக்கு ஒரு தோசை விட்டு கொடுங்க அப்படின்றாங்க. நிறைய பேர் தனியா பர்சனலாலாம் உங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தோசை பிடிக்கும்னு போட்டுருக்காங்க, இல்லைங்க அது வந்து கான்செப்டுக்காக எடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு வேற பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு வேற பிடிக்குங்க. பர்சனலாலாம் நிறைய தோசைல எல்லாம் சந்தியா சந்தியா எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, அது வந்து இன்ஸ்டால வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. எங்க எனக்கு தோசை பிடிக்காதுங்க அப்படின்னு இன்ஸ்டால வந்து அதே மாதிரி சந்தியான்னு போட்டு, இல்ல வெறும் சந்தியான்னு எழுதி சாண்டின்னு போடுவாங்க, இல்ல சந்தியா அந்த மாதிரி போட்டு இன்ஸ்டால போட்டோ அனுப்பியிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச். லைஃப்ல பிரச்சனை பண்ணிட்டீங்களே, தேவையில்லாம மித்ராவை பிளாக் பண்ணி அந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா? இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டீங்களே. நீங்க வந்து ஒரு ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறீங்க, நான் ஒரு ஃப்ரெண்ட்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பண்ணேன். நல்லா யோசிங்க நீங்க. ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணோம்னா, சரி ஓகே நார்மலாக போய் நான் வந்து சரி உஷாரான கேரக்டரு ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு தெனாவட்டான கேரக்டராகவே வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் அப்புறம் அது என்னாச்சு, சரி இவட்டே அடி வாங்குறோம், அப்போ இவங்க அப்பானா இன்னும் எவ்வளோ பயம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் உள்ள வைக்கும்போது சரி ஓகே அப்போ வந்து அதே மீட்டரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுதான். ஓகே, ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஒரு தின் லைன் தான் ஆக்சுவலா, இது ஒரு கான்செப்ட் இந்த ஸ்டோரி. பட் இட் வாஸ் லைக் சிம்பிள்ங்க, விஷயம் நிறையா படத்துல ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய விஷயம். ஆனா அது நீங்க எடுத்துட்டு போன விதம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கும் என்பிக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அவர் கோச்சிக்கிட்டாங்க, நீங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ற அந்த விதம் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சந்தியா நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுமே பார்த்துட்டு இருந்தேன், பேஷன் இது வந்து பேஷன் எனக்கு. ஸோ அது பார்த்துட்டு இல்லை ஃப்ரீ டைமில் வந்து இது பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுவும் பண்ணிட்டு அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட் தான். நான் பிளாக் ஷீப்பில் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கேன். ஓகே, ஸோ பிளாக் ஷீப்பில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில வீடியோஸில் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறமா தான் எனக்கு சரி ஓகே என்னால் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆஹா கல்யாணம் சொல்லிட்டு எனக்கு இது ஆக்சுவலி இதுவுமே வந்து இது எனக்கான கேரக்டரை டிசைன் ஆகலை, ஜென்ரலாக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. பண்ணும்போது எனக்கு இந்த கேரக்டரில் ஆக்சுவலாக யார் நடிக்கிறதா இருந்துச்சுன்னா அதிர்ச்சி அருண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த கேரக்டர் தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஓகே ஓகே, அந்த அந்த என்பி காம்போ நல்லாயிருக்கும், ஸோ ஓகே அதிர்ச்சி அருண் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருந்தாங்க. அப்புறம் விக்னேஷன் ஆர்ஜி விக்னேஷனாக தான் இருந்துட்டு இல்லை இவன் சேஜு வச்சு போகலாம், சேஜு வச்சு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நிஜமாவே ரொம்ப நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ரெண்டு பேருக்குமே அதை சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ எவ்வளவோ வெப்சீரிஸ் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் இது ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்போ நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவீங்க, உங்ககிட்ட பைசா இல்லைன்னா சொல்லுங்கள், நான் லோன் எடுத்து கூட உங்களுக்கு வந்து எனக்கு அவருக்கு நம்பர் கொடுங்க, எங்களுக்கு அவர் தான் தேவைப்படுறாரு, லோன் எடுத்து நான் சீக்கிரம் நெக்ஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் இருக்குது வெளியில்? வெளில போன வெளியில் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான இம்பாக்ட் வந்து இப்போ பவி டீச்சருக்கு இருக்குது, அதுக்கப்புறம் என்பி. ஸோ இப்போ எங்களுக்கு இப்போ தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, எங்கள் கப்பலுக்கு எங்கள் பேருக்கு இப்போ தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த தோசை சீனுக்கு அப்புறம் தான் ஒரு 15 பேர் உங்களுக்கு திரும்பி பார்க்குறாங்க, சரி இவங்களும் ஏதோ பண்ணுறாங்கடா இவங்களையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பவி டீச்சர் தான் நாங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஒரு மேஜிக் ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியும், ஆப்வியஸாக தெரியும் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் கடவுள் பதிமிருகம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அதில் அவங்க ஒரு லீட் ரோல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சூப்பராக இருந்துச்சு. ஆஃபீஸில் அது எல்லாருமே பார்த்துட்டு ஓகே நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க எங்கேயாவது ஒன்று பெருசாக யூஸ் பண்ணும் பெருசாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுலேயுமே அதுக்கப்புறமா எந்த வீடியோஸும் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஆஹா கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பிளான் வரும்போது தான் ஓகே அப்போ இவங்கள இங்கே இறக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மித்ரா கேரக்டர் தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களை இறக்கிடுவாங்க. ஸோ கரெக்டான டைமில் அவங்கள கொண்டு வரலாம், நல்லா பண்ணுறாங்க. ஸோ
சும்மா எல்லாத்துலயும் போட்டு இவங்களை வேஸ்ட் பண்ண வேணாம், கரெக்டா இதுல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவின்ற கேரக்டர் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப வந்து எப்படின்னா மலர் டீச்சர் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆனாங்களோ அதே மாதிரி வந்து இப்ப பவி டீச்சர் வந்து அந்த அளவுக்கு, பவித்ரா டீச்சர் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்காங்க. அதான் இப்ப மீம்ஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் வந்து மலர் டீச்சரு, மென்ஸ் வந்து பவி டீச்சரு, லெஜெண்ட்ஸ் நாட்டாமி டீச்சர். நோ கமெண்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ உஷாரா சந்தியாவை ப்ரப்போஸ் பண்ற சீன்ஸ் வந்து எங்களுக்கு அங்கே காட்டலை. ஆமாம், அந்த மாதிரியான சீன்ஸ் வச்சிருக்காங்களா? மேபி ஃபியூச்சர்ல வரும். சோ நீங்க பார்க்கலாம், தாராளமா அதல பார்க்கலாம். எங்க உங்களுக்கு ஒரு லைவா ஒரு ப்ரோபோசல் பண்ணி காட்டுங்க பாக்கலாம். இப்படியே பண்ணிட்டோம்னா அப்ப லீக் அவுட் ஆயிரும். பரவால நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு லைவா ஒரு ப்ரோபோசல் கிடைக்கும்ல ப்ளீஸ், ஒரு அப்படியே ரொமான்டிக்கா அப்படியே லைவா. இங்கெல்லாம் ரொமான்டிக்காவே கிடைக்கிற மாதிரி அடிடா. எங்களுது எப்பவுமே ரொமான்டிக்காவே போகாது, ஒரு அடிதடி அந்த மாதிரி. ஐ லவ் யூன்னு சொன்னா அந்த பொண்ணு பிடிக்காது, அடிச்சுடுங்க. அதனால தான் நாங்க சீன் வைக்கவே இல்ல நாங்க. எங்க ஐ லவ் யூ சொன்னா அடிக்கிறது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சரி, ஓகே, ஐ லவ் யூ வேண்டாம், பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரப்போசல் சீன். வெக்கப்படுங்க சந்தியா. நீங்கதான் சந்தியாவா? என்பியோட மாமா பொண்ணு நீங்க தானே? ஆமா. மாமா பொண்ணு தான். குமார் தானே உங்க அப்பா பேரு? ஆமா. குமார் தான் உங்கள் அப்பா பேர். அப்போ ஓகே, என்பி மாமா பொண்ணு சந்தியா குமார். ஆ ஓகேங்க, சரி வரேன். ஹலோ. ஆ என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லைங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் தான் சந்தியா, நீங்கள் தான் குமார் மாமா பொண்ணு, நீங்கள் தான் என்பியோட அத்தை மாமா பொண்ணு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி, ஸோ இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் பிடிச்சிருந்தானே சொன்னேன். இங்கே இங்கே திருப்பி சொல்ல. இல்லைங்க, உங்களை லைக் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். அந்த ஃபேஸ்புக்கிலலாம் லைக் பண்ண அமுத்துவாங்களா அது மாதிரி நான் சொன்னேங்க, தமிழில் சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான், பிடிச்சிருக்குன்னா அது லவ்வாக கூட இருக்கலாம்ல, லைக் பட்டன். இந்த இன்ஸ்டாகிராமில் ஹார்ட் அனுப்புவாங்க அது மாதிரி. சரி ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நானும் ஒன்று லவ் பண்ணுறேன். ஒரு கியூட்டான ப்ரப்போசல் சீன். அது எப்படிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போய் அப்புறம் ஒரு லவ் போய் அப்புறம் இன்ஸ்டால ஒரு ஹார்ட். அடடா டடா டடா. ஓகே, இட்ஸ் எ கியூட் ப்ரப்போசல். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஒரு ஜோடி இருக்கு, அப்புறம் வந்து என்பிக்கு ரெண்டு ஜோடி இருக்கு. எங்க நம்ம பிரச்சனைக்கு ஜோடியே இல்ல போல இருக்கு. அவர் வந்து ஜோடி எல்லாம் தவல அப்படிச்சுறதா ஒரு வேலைய. அவர் வந்து எப்பமே சிங்கிள்ங்க அப்படி. ஆமா, அந்த மோர்ட் சிங்கிள் கேங் எல்லாம் ஒன்னு இருக்குல்ல. ஆமா, லவ் பண்றவங்க எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த மோர்ட் சிங்கிள் எனக்கு ஒரு விஷயம், உஷாரா நீங்க தான் வந்து இந்த வேலை பண்ணீங்க, எப்படிங்க பிரச்சனை வந்து கரெக்டா கடைசியில பவி டீச்சருக்கு ஃபோன் பண்ணி இப்படி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாரு? நடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஸ்கிரிப்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வேணும் அப்படின்றதுக்காகவே இந்த பிரச்சனைன்ற கேரக்டர் ஒரு மாதிரி டிசைனே பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கும் போது, சரி எதுக்கு பேர் வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணி பிரச்சனைனே பேர் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைனே பேர். ஓகே ஃபைன். அப்புறம் சந்தியா, பவி டீச்சர் வந்து இப்போ நம்ம தளபதி அண்ணா படத்துல வந்து அவங்க நடிக்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு அஜித் அண்ணா படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சுன்னா அப்ப நீங்க போயிடுவீங்களா? அவ்வளவுதான். அப்போ உங்க மாதிரி பசங்களோட கதி என்ன? நாங்க ஜாலியா, நானும் என்பி இப்படி ஜாலியா இல்லைங்க, என்ன சொல்ல வரேன்னா ஜாலியா இப்படி ஊருக்குள்ள ஜாலியா சுத்திட்டு சைட் அடிச்சுட்டு அப்படி இருக்கும் சொல்லலாம். சொல்லுங்க சந்தியா. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர்ஸ் ஏதாவது இல்லை? அந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அது நல்ல ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ண மாட்டாங்க. என்ன மிஸ் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு இன்னைக்கு அடி இருக்கு. நான் சொல்லல, கிரைம் ரேட் வந்து ஏறிட்டே போகுது. வாங்க நீங்க கட் அப்படினு சொன்னா நீ முடிஞ்சிரும். நீங்க கட். சோ அந்த ஒரு நல்ல கான்செப்ட் வந்துச்சுனா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். என்னால இப்போ வரைக்குமே நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அராத்தா நான் சந்தியாவை பார்த்துட்டு அமைதியா கத்தி பேசுங்க கத்தி பேசுங்க. ஆமாங்க, இங்க ஆபீஸ்ல யார்கிட்ட கேட்டாலும் இந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட் அப்படிதான் இருக்கும். இல்லடா என்னையும் கேளுங்க, நானும் சத்தியமா நான் ரொம்ப சைலண்ட்க்கு.
பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் டைம் ஐ மீன் நான் காலேஜ் டைம்லேருந்தே நான் மிமிக்ரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மராக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக சிவகார்த்திக் நானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பார்த்து இன்ஸ்பைர்ட் ஆகி தான் நான் ஓகே மிமிக்ரி அப்படின்னா ஓகே மிமிக்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆகும்னு சொல்லிட்டு மிமிக்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே ஆங்கர் கன்வெர்ட் ஆச்சு. எதில் நீங்கள் ஆங்கரிங் பண்ணியிருந்தீங்க? துப்பாக்கி முனை சொல்லிட்டு விக்ரம் பிரபு வாழ்த்துக்கள் தெரிஞ்சு. Thank you. All the best. Thank you so much.